நாங்கள் ஒரு 20 தலைமுறையாக செய்கிறோம். எங்கள் அப்பா பேர் வந்து கிருஷ்ண பக்தர். பஞ்சம் தலை விரித்து ஆடிச்சு. ஏன்னா அப்போலாம் மண் பொருள்லாம் விற்கல. 6 நேரம் படிப்பு, 6 நேரம் வந்து தொழிற்கல்வி வரணும் தான் என்னுடைய ஆசை. அதன்படி தான் நான் செயல்பட்டு இருக்கேன். வணக்கம். என் பேர் வி கே முனுசாமி, வில்லியனூர் கிருஷ்ணன் முனுசாமி சொல்லுவாங்க. நாங்கள் பாரம்பரியமாக மண்பாண்ட கலைஞர். நாங்கள் ஒரு 21 தலைமுறையாக செய்கிறோம். எங்கள் அப்பா பேர் வந்து கிருஷ்ண பக்தர். அவர் மாநில விருது பெற்றவர். எங்கள் அம்மா வந்து கலைமாமணி மங்கலட்சுமி அம்மாள். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் 2வது குழந்தை. நான் வந்து கடைசி பையன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பாரம்பரிய மண்பானை செய்கிறது, மினியேச்சரான சடி பானை செய்கிறது, எங்கள் அப்பா சொப்பு செய்கிறது, அதுமாரி யானை குதிரை இதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் அய்யனார் இது அவங்க வில்லேஜ் காட்டு இதெல்லாம் செய்வோம். ஆடி மாதம் சித்திரை மாதம்லாம் வந்து யானை குதிரை செய்வோம். ஒவ்வொரு தீபாவளி பேசுனா கொன்னோம்பு சட்டி பானை இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருப்போம். பொங்கலுக்கெலாம் எங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு இருக்கும். அதுமாரி கொழுவுக்கு வந்து தசரா ஆயுத பூஜை வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்போம். இதெல்லாம் செய்து தான் இன்றைக்கி அவங்ககிட்டருந்து நான் வந்து ஒரு 7 வயசுலேருந்தே அதான் நான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் எங்கள் வீட்டு தொழில் தானே, அதனால் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கணுவேன். ஆனால் 10 வயசுலேருந்தே நல்லா செய்ய தொடங்கினேன். நான் 13 வயசில் நான் 8வது படிக்கும் போதே நான் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். டிஸ்கண்டினியூ ஆகிட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் இருந்தவொடனே எங்களுக்கு வீட்டிலலாம் பஞ்சம் தலை விரித்து ஆடிச்சு. ஏன்னா அப்போலாம் மண் பொருள்லாம் விற்கல. அலுமினியமோ பிளாஸ்டிக்லாம் வரத்தோடனே வியாபாரம்லாம் இல்லை. அப்புறம் கல்லு இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சொட்டி கிட்டி வாங்குவாங்க, அது மாதிரிலாம் எந்த வியாபாரம் இல்லை. 10 காசு விற்றா ஒரு கிழங்கு வாங்கி சாப்பிடலான்ற மாதிரி கஷ்டமாக இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா வந்து நீ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை கம்பெனி வந்து கேரளாவுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே அதான் பெங்களூர் ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் ரெண்டா கேரளாவில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். அங்கேருந்து நான் வரும்போது நல்ல ஒரு ஷேப் ஆகிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஆரியனார் ராஜேந்திரன் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட தான் ஆர்டிஸ்ட் மாடல் வருவார், என்னுடைய குருநாதர். அவர்கிட்டையும் எங்கள் அப்பா அம்மா குருநாதர் இருந்தாலும் எங்கள் இது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அவங்ககிட்ட வந்து நல்ல மாடர்னான நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 50 அடி வர வரைக்கும் செய்கிற அளவுக்கு நம்மளுடைய வில்லியனூர் டெரக்கோட்டா வந்து பெரிய ஃபேமஸானது. நம்ம ஒரு ஆத்தங்கரை மண், சங்கரவர் நிறையவர் மண் வந்து அவ்வளோ ஒத்துழைக்கும் அந்த மண். ஏன்னா இந்த கிராஃப்ட் வந்து 5-5 பூதங்கள் ஒத்துழைச்சா தான் இது பண்ண முடியும். அதில் வந்து மண், தண்ணி, காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த 5ம் இருந்தால் தான் இந்த இது முழுமை பெறும். இந்த முழுமை பெற்ற அந்த சுயம்ப வழிபாடு வடிவமான அந்த கிராஃப்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு 78 அவார்டு வாங்கியிருக்கேன். 1990ல் நான் படித்த வேலையில் இளைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலையில் திண்டாட்டத்தை ஒழிச்சிருக்கிறோம். அரசாங்கத்து வேலையை நம்ம நம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுமாரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழிந்து போகக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு வந்து நியூ ஜெனரேஷன் நம்மளுடைய பாரம்பரியத்தை கொடுன்னு சொல்லிட்டு அதை ட்ரைனிங்காக கொடுத்துட்டு வரேன். 33 ஆண்டுகளாக என்னுடைய முழக்கமே இது தான். 6 நேரம் படிப்பு, 6 நேரம் வந்து தொழிற்கல்வி வரணும் தான் என்னுடைய ஆசை. அதன்படி தான் நான் செயல்பட்டு அதேமாதிரி இளைஞர்களுக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஆசிரிய பெருமக்களுக்கும் சிசிஆர்டி மூலயமா, சென்ட்ரல் கல்ச்சரல் ரிசர்ச் ட்ரைனிங் மூலயமாகவும் டெல்லியில் இருக்கிறது, அவங்க மூலயமாகவும் ஒரு 3000 பேருக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பண்ணி கொடுத்துருக்கேன்.